ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான டேஸ்டான ரசம் தான் பார்க்க போறோம். இன்ஸ்டன்ட் ரசம். இதுக்கு நம்ம பொடி எல்லாம் உடனே ரெடி பண்ணி நல்ல மிக்சிலே எல்லாமே அரைச்சு நம்ம வந்து இன்னைக்கு செய்ய போறோம். ரசம் மட்டும் இருந்தாலே போதும், நல்ல ஜம்மன் இருக்கும், நிறைய சாப்பாடு சாப்பிடலாம், அந்த அளவுக்கு நல்லா இருக்கும், தொண்டைக்கும் நல்ல இதமா இருக்கும். வாங்க, இது ஈஸியா எப்படி செய்யலாம் அப்படிங்கறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நம்ம ஈரோடு அம்மாச்சி யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலால 28 பொடி வகைகள் இருக்கு. சத்துமாவு வகைகளும் இன்ஸ்டன்ட் பொடி வகைகளும் மசாலா பொடி வகைகளும் இருக்கு. வெப்சைட் வாட்ஸ்அப் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். வாங்க, இப்போ போய் டேஸ்டான ஈஸியான ரசம் எப்படி வைக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். தங்க, இந்த ரசம் வைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறது, 2 தக்காளியை சும்மா கட் பண்ணி போடுறேன். இப்போ வந்து என்ன பண்ணலாம், இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி. இதுலயே என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி இருந்தால் போடுங்க, நல்ல டேஸ்டாக இருக்கும். இது நீங்கள் அரைச்சி வச்சுற சாம்பார் பொடியாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை நம்ம கிட்ட வாங்கி வச்சுருக்க சாம்பார் பொடியாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை கடையில் வாங்கின சாம்பார் பொடினாலும் பரவாயில்ல. இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. இதுலேயே இந்த ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துடலாம். இந்த சைஸ்க்கு புளி எடுத்திருக்கேன், இந்த புளியும் இதில் சேர்த்துடலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு, இதை எடுத்து வச்சுருவோம் தனியாக. இப்போ இதுக்கு ஒரு பொடி ரெடி பண்ணுவோம். இதில் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் போட்டுக்குவோம், மஞ்சள் இந்த அளவுக்கு போட்டுக்கலாம், மிளகு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குவோம், இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து என்ன பண்ணியிருக்கோம், 2 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயம் பாருங்க, வெந்தயம் வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு போட்டுக்கலாம். பாருங்க அளவுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவு தான் வரும். இப்போ இந்த பொடி பண்ணிக்குவோம். பொடி பண்ணிட்டு நம்ம அதுக்கப்புறம் தான் பூண்டெல்லாம் இதில் சேர்த்துக்கணும், அப்போ நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. பாருங்க, நம்ம கையெல்லாம் வச்சு கரைச்சிக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது, டக்குன்னு இதை வந்து அரைச்சலாம். இப்போ இதை வந்து நம்ம பொடி பண்ணிடலாம். எல்லாமே நல்லா பொடி ஆயிடுச்சு பாருங்க, இது எல்லாமே நல்லா பொடி ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம், 4 பல்லு பூண்டு எடுத்து வச்சிருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு எல்லாமே சேர்ந்து நல்லா பவுடர் ஆயிடுச்சு, பூண்டு எல்லாமே சேர்த்து இதில் எல்லாமே அரைச்சி வச்சுருக்கோம். இந்த ரசத்துக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குவோம். டீஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் நான். இப்போ 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். இதில் வந்து 4, அதாவது 2 காஞ்ச மிளகாவை நல்லா பிச்சு வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் 1 இணுக்களவுக்கு போட்டுக்குவோம், கொத்தமல்லி தலையும் போட்டுக்குவோம். இதுலேயே நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த பொடியும் சேர்த்துக்கலாம். இதில் புளி தக்காளி பேஸ்ட் இதிலே ஊற்றிடுங்க, ஊற்றிட்டு அதையும் சும்மா ஒரு வதக்கு வதக்கிக்கலாம். மிக்ஸி ஜார்லலாம் பொடியெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் போட்டு ஊற்றிடுவோம். இதெல்லாம் எதுவுமே வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதுக்கு வந்து நான் போட்ட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றலாம், சரியா இருக்கும்.
முக்கியமாக உங்களுக்கு வந்து கொதி வரக்கூடாது அப்படின்னா கரண்டி வச்சு லேசாக அந்த மாதிரி கலந்து விட்டுட்டீங்க அப்படின்னா பொறுமையாக இதோட பச்சை வாசம்லாம் போக நல்லா கொதிக்கும். அதுக்காக இந்த மாதிரி கரண்டி வச்சு ஒரு கலக்க கலக்கி விடுங்க. ரசம் வந்து அங்கங்கே கொதிக்க ஆரம்பிக்கிறது பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்தாலே உங்களுக்கு ரசம் வந்து நல்லாயிருக்கும். ரொம்ப கொதி விடக்கூடாது. அப்படி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கணும்னா லேசாக கலண்டி வச்சு ஒரு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், நமக்கு வந்து ரசம் ரொம்ப நேரம் கொதிக்காது. இப்படி கலந்து விட்டுட்டு விட்டிங்கன்னா கொதிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அப்போ நல்ல பச்சை வாசம்லாம் போயிடும். லேசாக கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சமாக மல்லி இலையும் கருவேப்பிலையும் வச்சு போட்டுடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அருமையான ரசம் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. அளவுக்கு மிளகு தூள் எடுத்துக்கலாம். இதுல கொஞ்சமா ரெட் சில்லி பவுடர் கொஞ்சமா போட்டுக்கங்க. நல்லா இருக்கும் சாப்பிடுறதுக்கு. பாருங்க முட்டை ரெடி ஆயிடுச்சு. எடுத்துடலாம். Thank you.